இன்றைய தினமும் ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய விரத தினம் இன்றைக்கு ஆரம்பிக்குது. நான் தொடர்ந்து 3 வருஷமாக பேசி வரேன். ஒவ்வொரு வருஷமும் மகாலய பட்சத்தை பற்றி நான் பேசுகிறேன். அதை கேட்டு இந்த விரதம் எங்களுக்கு புதுசாக இருக்குது ஐயா, நாங்கள் இவ்வளவு நாளும் இதை செய்யலை, நீங்கள் சொன்னதுக்கு பிறகுதான் இந்த விரதத்தினுடைய மகத்துவத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம், முன்னோர்கள் வழிபாடுகளை எல்லாம் செய்து வந்தோம், எங்களுடைய முன்னோர்களுக்கு நாங்கள் இவ்வளவு நாளும் மாலைய பட்சம் செய்யலை, இப்போ தான் இதனது முழு விவரமும் எங்களுக்கு தெரிஞ்சது என்று நிறைய பேர் சொல்கிறத கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறேன். இந்த வருஷமும் அந்த மாலைய பட்சம் இன்றைக்கு தினத்துக்கு தொடங்கிடுது. மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களை வழிபடக்கூடிய அற்புதமான 15 தினங்கள் இன்றைய தினம் ஆரம்பமாகிறது. முதல்ல மகாலய பட்ச டேட்டை தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு 11ஆம் தேதி, அதாவது 11ஆம் தேதி 9ஆம் மாதம் 2022 இருந்து 25ஆம் தேதி 9ஆம் மாதம் 2022 வரை மகாலய பட்சம் நடந்து வருகின்றது. மகாலய பட்சம், மகாலய பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடக்கூடிய அற்புதமான தினங்கள். 15 தினங்கள் எங்களுடைய பாவங்கள் சாபங்களை போக்கக்கூடியது, பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய திறன்தான் இந்த மகாலய பட்சம். ரைட், நாங்கள் முதல்ல தெரிந்து கொள்ளணும், நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம்ன்றா, அதற்கு காரணம் எங்களுடைய பெற்றோர்கள். எங்களுடைய அப்பா எங்களை வளர்த்தார், அம்மா எங்களை பெற்றெடுத்தார், தாயார் எங்களை பெற்றெடுத்தார், தந்தையார் எங்களை வளர்த்தார், எங்களோட கூட பிறந்தவர்கள் உறவினர்கள் இருக்கின்றார்கள், சித்தி அம்மா பாட்டி சித்தப்பா பெரியப்பா என்று காருண்ய பித்துருக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் வாழ்ந்து வந்தார்கள். சரி, எங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தான் எங்களை வளர்த்தார்கள், எங்களை ஆளாக்கினார்கள். இன்றைய தினம் இன்றைக்கு நாங்கள் இங்கே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம்னா இதற்கெல்லாம் காரணம் எங்களை பெற்றவர்கள். இறந்து போன பெற்றோர்களை வழிபடக்கூடிய நாள்தான் இந்த மகாலய பட்சம். மகாலய பட்சம், மகாலயம் என்றால் கூட்டமாக கூடுவது, ஆலயம் என்றால் எங்களது ஆன்மா லைக்கும் இடம் ஆலயம். மகாலயம் பெரியோர்கள் எல்லாம் சமூகமாக சேர்ந்து கூட்டமாக கூடக்கூடிய தினங்கள். எந்த பெரியோர்கள் கூட்டமாக கூடினார்கள்? இறந்து போன முன்னோர்கள் எல்லோரும் கூடி வந்து எங்களை வாழ்த்தக்கூடிய தினத்தை தான் நாங்கள் மகாலய பட்சம் என்று சொல்கிறோம். அமாவாசை என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், அமாவாசை என்பதே முன்னோர்களை வழிபடக்கூடிய தினத்தை தான் நாங்கள் அமாவாசை என்று சொல்கின்றோம். முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய தினத்தை நாங்கள் அமாவாசை என்று சொல்கின்றோம். இந்த அமாவாசையிலும் 3 அமாவாசைகள் ரொம்ப விசேஷம். 1, ஆடி அமாவாசை, அது முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது. தை அமாவாசை, முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய இடம். அதே மாதிரி இந்த புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்ச அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் முன்னோர்களை வழிபடக்கூடிய அற்புதமான 3 தினங்கள். மறந்து விடாதீர்கள், தை அமாவாசை, தை மாதத்தில் வர்ற அமாவாசையை தை அமாவாசை என்று சொல்வோம். ஆடி அமாவாசை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தை ஆடி அமாவாசை என்று சொல்கிறோம். அதே மாதிரி இந்த புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையைத்தான் புரட்டாதி அமாவாசை என்று சொல்கிறோம். இதைத்தான் மாலைய பட்ச அமாவாசை என்றால் புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதாவது ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு புரட்டாதி மாதம் வரக்கூடிய அமாவாசை வரை இருக்கக்கூடிய 15 தினங்கள் மகாலய பட்சம். பட்சம் என்றால் வளர்புரை தேய்புரை என்று 2 பட்சம் இருக்குது. பட்சம் என்றால் 15 நாட்களை உடையது பட்சம். மகாலய பட்சம் என்றால் முன்னோர்களை வழிபடக்கூடிய 15 தினங்கள் என்பது இதனுடைய அர்த்தம். மகாலயம் என்றால் ஒன்றாக கூடுவது, ஒன்றாக லயிப்பது, எல்லோரும் சேர்ந்து எங்களை வாழ்த்துவது, இதைத்தான் மகாலய பட்சம். மகாலய பட்சம் அந்த 15 நாட்களும் எந்த ஒரு கேளிக்கைகளான விஷயங்களையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு கொண்டாட்டங்களும் கொண்டாடக்கூடாது. அந்த 15 தினங்களும் முன்னோர்களை வழிபட வேண்டிய தினங்கள். அதில் வேறு வேறையாக தனித்தனி விசேஷங்கள் இருக்குது. வரக்கூடிய காலங்களில் அதில் வரக்கூடிய தனிப்பட்ட விசேஷங்களை எல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். ஆழமாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், முன்னோர்களுக்கும்
இறந்து போனவர்கள், இறந்து போன மூதாதையர்கள், எங்களை பெற்றவர்கள், எங்களை காப்பாற்றியவர்கள், எங்களை வளர்த்தவர்கள், எங்களை ஆளாக்கியவர்கள், எங்களை உருவாக்கியவர்கள், இவர்கள் எல்லாம் இறந்து போனால் அவர்களை நாங்கள் வணங்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும், இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். சில பேர் சொல்கிறது, எங்களோட அப்பா இருக்கேக்குள்ளே நான் அப்பாவை வடிவாக பார்த்துட்டேன் ஐயா, எந்த குறையும் வர இல்லை, அதனால் இறந்ததுக்கு பிறகு செய்ய தேவை. இறந்ததுக்கு பின்னரும் அவர்களுக்கு பசியும் தாகமும் உண்டு என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இறந்த மூதாதையர்களுக்கு பசியும் இருக்குது, தாகவும் இருக்குது. அவர்களை எங்களை அனுக்கிரகிக்கக்கூடிய, எங்களை அனுக்கிரகம் பண்ணக்கூடிய, எங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சக்தி இறந்தவர்களுக்கு உண்டு என்றாலும் அவர்களால் உணவை உண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் இங்கே தர்ப்பணம் கொடுத்தா, நீங்கள் இங்கே புண்டம் போட்டால், நீங்கள் இங்கே சிரார்த்தம் செய்தால்தான் அவர்களுக்குண்டான உணவு அவர்களுக்கு போய் சேருமே தவிர, மற்றும்படி நீங்கள் அவர்களாக சமைத்து உண்ணக்கூடிய, அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் காத்திருப்பார்கள், அவர்களால் உண்ண முடியாது, உணவை உண்ண முடியாது. நீங்கள் இங்கே செய்யக்கூடிய தர்ப்பணம் தான் அவர்களுக்கு அங்கே உணவாக போகும். பித்ருக்களுக்கு ஒரு நாள், எங்களுக்கு ஒரு மாதம். மாதத்துக்கு ஒருக்க அமாவாசை அன்றைக்கு தர்ப்பணம் செய்தால் பித்ருக்களுக்கு ஒவ்வொரு தினமும், பித்ருக்களுக்கு ஒரு தினம், எங்களுக்கு ஒரு மாதம். ஒவ்வொரு அமாவாசையும் நாங்கள் இறந்தவர்களை நினைத்து தான தர்மம் செய்தால், இறந்தவர்களுக்கு சிரார்த்தம் செய்தால், இறந்தவர்களுக்கு பிண்டமிட்டால், இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்தால், அந்த எள்ளும் தண்ணியை முறைக்கக்கூடிய நீர்தான் அவர்களுக்கு உணவாக போய்சேரும், அவர்களுடைய தாகத்தை தீர்க்கும். நீங்கள் இங்கே போடக்கூடிய பிண்டம்தான் அவர்களுக்கு உணவாக அமையும். அதை ஆழமாக புரிந்து இறந்துட்டோன்னே அவர்களை நாங்கள் கையை விட, இருக்கேக்குள்ள எப்படி அவர்களுக்கு உணவும் நீரும் கொடுத்தோமோ, அதே மாதிரி இறந்ததற்கு பின்னாரும் ஒரு மகனுடைய தலையாய கடுமை இறந்தவர்களுக்கு செய்யணும். சாஸ்திரம் என்ன சொல்லுதுண்டா, நீயே சாப்பிட வழி இல்லாமல் இருந்தாலும், நீயே உன்னுடைய சாப்பாட்டுக்கு யாசகம் செய்தாலும், நீயே உன்னுடைய சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்தாலும், இறந்தவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உனக்கு வழி இல்லாமல் இருந்தாலும், நீ சிரமத்தில் வாழ்ந்தாலும், வாழ்வதற்கே சிரமப்பட்ட நிலையில் இருந்தால் கூட, இறை வணக்கத்தை நீ செய்ய முடியவில்லை, இறைவனுக்கு ஏதாவது செய்யக்கூட வசதி இல்லாட்டியும், இறந்தவர்களுக்கு கண்டிப்பாக சிரார்த்தம் செய்ய வேண்டும், பிண்டம் போட வேண்டும், தர்ப்பணம் செய்ய வேண்டும், அவர்களுக்கான விரதத்தை மேற்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு பசியார உணவும் தாகமாற நீரும் கொடுக்க வேண்டும் என்பது தர்மசாஸ்திரம் சொல்லுது. அப்போ இதிலிருந்து இது எவ்வளவு முக்கியம்னு சொல்லுங்க. பித்ரு பூஜை வந்து தேவ பூஜையை விட முக்கியமானது. இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை விட பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் முக்கியமானது. இந்த புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாலயபட்ச 15 தினங்களும், அதாவது பௌர்ணமியிலிருந்து பின்னுக்கு வர அமாவாசை வரை வரக்கூடிய 15 தினங்களும் பித்ருக்களுடைய பசியை ஆற்றுவது உன்னுடைய தலையாய கடமை என்று சாஸ்திரம் சொல்கிறது. இதென்ன மாலைய பட்சத்தில் யார் வருவாங்கள் என்றால், இறந்து போன அத்துணை பேரும், பெற்றவர்கள் மட்டுமல்ல, சித்தப்பா, சித்தி, மாமன், மாமி, ஆசிரியர், எங்களுக்கு பாடம் கற்பித்து தந்த குரு, எங்களை வளர்த்த தாய், அத்தை, மாமன், சித்தப்பான்னு எல்லோரும் குடும்பமாக வந்து எங்களுடைய வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய நாளைத்தான் நாங்கள் மாலைய பட்சம்னு சொல்கிறோம். மற்ற தினங்களில் செய்யக்கூடிய பித்ருக்களுக்கு போடக்கூடிய பிண்டங்களை எல்லாரும் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் வாங்கி அவர்களுக்கு கொடுப்பார்கள். ஆனால் மாலைய பட்சத்தில் செய்யக்கூடிய பிண்டங்கள், இறந்து போன மூதாதையர்கள் நேரடியாகவே வந்து இந்த உணவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம். சரி, பொதுவாக இந்த திதி என்று தர்ப்பணம், எப்போவுமே யாராவது இறந்துட்டால் என்ன திதியில் இறந்தார்களோ அந்த திதி என்று தர்ப்பணம் செய்ய வேணும். ஏதோ திதி தெரியாட்டி அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதையும் செய்யாமல் விட்டவர்கள் கண்டிப்பாக இந்த மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய 15 தினங்களும் இறந்து போன பித்ருக்களுக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும், தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் குடிக்க முடியாவிட்டாலும், அமாவாசை, அதாவது புரட்டாதி அமாவாசை, மாலைய பட்ச அமாவாசை என்றாவது நீங்கள் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இது சாஸ்திரத்தில் கண்டிப்பாக அறிவுறுத்தி கூடக்கூடிய ஒரு விஷயம்.
15 நாளும் தர்ப்பணம் செஞ்சால் விசேஷம். இந்த 15 மகாலயபட்ச 15 தினங்களும் செய்ய முடியாட்டி கூட அமாவாசை என்று ஆக குறைந்தது ஒரு அரிசி கொஞ்சம் வாழைக்காய் இதையாவது பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஆரோ ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கஷ்டப்பட்டு செஞ்சு தானமாக கொடுக்கலாம். இறந்தவர்களுடைய படத்துக்கு படைக்கலாம். கோயிலில் போய் ஐயாட்ட சொல்லி இறந்தவர்களை நினைத்து பிண்டமிட்டு தர்ப்பணம் செய்யலாம். ஆகக்கூடியது இந்த அமாவாசை, அதாவது மகாலயபட்ச அமாவாசை, புரட்டாதி அமாவாசை என்று கண்டிப்பாக. இது ஆடி அமாவாசை எப்படியோ, தை அமாவாசை எப்படியோ, இந்த அமாவாசையும் அப்படியானது. அதை செய்ய வேண்டும் கண்டிப்பாக. குலதெய்வ வழிபாடும் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதமும் எங்களை கவசம் மாதிரி காப்பாற்றி கொண்டிருக்கும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம், இந்த ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு ஒழுங்காக இருக்குமாக இருந்தால், இந்த இரண்டு வழிபாடையும் நீங்கள் சரியாக செய்வீர்களாக இருந்தால், கவசம் மாதிரி எங்களை அது காப்பாற்றி கொண்டு இருக்கும். இந்த காலத்தில் தினமும் நீராட வேண்டும், தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது, சைவ உணவுகள் தின்ன வேண்டும், உண்ண வேண்டும். அதே நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. என்ன நேர்களே, நாளைய தினமும் இந்த மாலய பட்சத்தை பற்றி பேச இருக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கர்.